வணக்கம். ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் ஆப்ஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறது அதிகம் பேர் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ரீசெண்டாக நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் ரெகுலராக ஆப்பிள் வாட்ச் பற்றியும் ஐஃபோன் பற்றியும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அசோகன் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றின தகவலை ஷேர் பண்ணியிருந்திருந்தாரு. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டுருக்கேன். ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஆப் தாங்க. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி STC அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி காமிக்கும். ஓபன் பண்ணினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும், அலவு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. கிரியேட் அ நியூ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஃபோக்கஸ் இந்த ரெண்டு ஃபீச்சர் சிஸ்டமில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணி ஆப்பை ஹைட் அண்ட் பிளாக் பண்ணக்கூடிய வசதியை வந்து இந்த ஆப் ஏற்படுத்தி கொடுக்குது. கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் ஆப் ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னும், அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ்லேயே நீங்கள் பாஸ்போர்ட் வேணுமா இல்லை ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி இந்த ஆப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களா, ஸோ தட் நீங்கள் ஏதாவது ஆப்ஸை வந்து ஹைட் பண்ணியிருக்கீங்க வேற யாரும் இந்த ஆப் ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சரையும் வந்து இதில் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த கிரியேட் நியூ ஃபோக்கஸ் சம்டைம் ஒர்க் ஆகல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பிளஸ் ஐக்கான டேப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கிரீன் டைமுக்கு இந்த ஆப்போட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பிகாஸ் ஸ்கிரீன் டைம்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி தான் இந்த ஆப் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுதுங்க. பட் டிஃபால்ட்டா நம்ம ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணி பண்ணும்போது 1 minute அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் அவுட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஆப் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். அந்த ஒரு விஷயத்த ஆப்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த ஆப் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் ஸ்க்ரீன் டைம் வந்து பயன்படுத்தலைங்க, ஸோ செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் டைம்குள்ளே நேவிகேட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நான் டேர்ன் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். ஆனால் இந்த ஆப் வந்து ஸ்டில் அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. iOS 16 பேட்டரி சேவிங் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி ஜூஸ் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை எப்பொழுதுமே டிசேபிளில் தான் வச்சிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் உங்களோட கிட்ஸ்க்காக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப் ஹைடிங் வந்து பண்ணுறத பார்க்க போகிறோம் எப்படின்னு. அதில் அந்த ஃபோக்கஸ்க்குன்னு ஒரு லேபிள் அண்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் எந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸை வந்து நீங்கள் ஒரு கேட்டகரி ஆஃப் ஆப்ஸை வந்து ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணுங்க. இது பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் அண்ட் மெசஞ்சர் இந்த மாதிரி ஆப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய செஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக வேணுமா, ஷெட்யூல் பண்ணணுமா, ஆர் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் இது லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ இந்த செஷன் டைப்பை வந்து நான் பெர்மனெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் ரெக்கமெண்டடான ஒரு விஷயமும் கூட. அண்ட் கீழே ப்ரொடெக்ஷன் மோட் அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஹைட் பண்ணணுமா அல்லது நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஸ்டில் ஹோம் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குங்க அந்த 3 ஆப்பும். ஆனால் நம்மளுக்கு அந்த சாண்ட் கிளாக் மாதிரி ஐக்கான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நேமுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் டிஸ்பிளே பண்ணும். ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த ஆப் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஒரு சில சினாரியோவில் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அந்த ஆப் இருக்கிறதே கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணணும்னா அந்த மெனுவில் ப்ரொடெக்ஷன் மோடில் ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் கூட சிம்பிளாக நம்ம ஸ்பாட்லைட் சர்ச் ஆர் ஆப் லைப்ரரியில் அந்த ஆப்போட நேமை கொடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோடில் கம்ப்ளீட்டாக அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஈவன் தோ நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயே அந்த ஆப் நேமை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கூட அது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனேபிள்டில் இருக்குங்கிற வார்னிங் மட்டும்தான் காமிக்கும். அந்த ஆப்பை எக்காரணத்தை கொண்டு நம்மளோட ஐஃபோன் அண்ட் ஐபேடில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நல்ல செக்யூரிட்டி ஃபீச்சரை வந்து இந்த ஆப் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குது. அண்ட் கம்ப்ளீட்லி இந்த ஆப் வந்து ஃப்ரீ தாங்க அட் ப்ரெசென்ட். அதுதான் எனக்குமே சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சம் $1 ஆர் $2 ஆகுது டெவலப்பர் வந்து சார்ஜ் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இது சூப்பராக ஓடி இருந்திருக்கும். மல்டிபிள் ஃபோக்கஸ் மோட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஆப்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து கேம்ஸ் அதிகமாக நம்மளோட ஐஃபோனில் விளாட்றாங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் அந்த ஃபோக்கஸ் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஹைடுன்னு சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் இன்கேஸ் அந்த கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேம்ஸை மட்டும் டேப் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்பிளாக் அல்லது அன்ஹைட் வந்து நீங்கள் பண்ணிட்டு அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்லையும் வந்து அதில் ரிமூவ் ஆயிருக்கு. மெசேஜிங்கில் நான் அதை அன்பிளாக் அண்ட் அன்ஹைட் வந்து நான் கொடுக்குற அந்த டாகிள் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த மெசேஜஸ் ஆப் மட்டும் டாக்ல இருந்ததுனால அந்த இடத்துல வந்துருச்சு. மற்ற ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். பழைய அதே லொக்கேஷனில் போயிட்டு உங்களுக்கு இருக்காது. அரேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நம்ம திருப்பியும் கூட ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆப்பை ஹைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஆப் வந்து வண்டர்ஃபுல்லாக அதோட வேலையை வந்து பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் அந்த ஆப் லைப்ரரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் வந்து இங்கே விசிபிளாக இல்லை. அண்ட் இதோட சேர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு அடிஷ்னல் செக்யூரிட்டி மெஷர் என்ன அப்படின்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹைட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா, சிம்பிளாக அந்த ஆப்பை ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தும் டேப் அண்ட் ஹோல்டு பண்ணி ரிமூவ் ஆப் கொடுத்துட்டு டெலிட் ஆப் கொடுத்துறாதீங்க, ரிமூவ் ஃப்ரம் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ஸ்பாட்லைட் சர்ச் ஒரு ஆப் லைப்ரரியிலிருந்து குயிக்காக STC-ன்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ஆப் ஹைட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அன்ஹைட் ஆர் அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபெலோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.